பங்களாதேஷ் தலைநகர் டாக்கா அருகே படகு ஆற்றில் மூழ்கி 28க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர். டாக்கா அருகே சியாம் பஜார் பகுதியில் உள்ள புரிகங்கா ஆற்றில் பயணிகள் படகு இன்று காலை சென்று கொண்டிருந்தபோது மற்றொரு படகு மோதியதில் இந்த விபத்து நிகழ்ந்ததாக பிஎஸ்எஸ் என்ற அதிகாரப்பூர்வ செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது. பயணிகள் படகில் 50 பேர் பயணம் செய்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் ஆற்றில் இருந்து 28 பேரின் உடல்கள் மட்டுமே மீட்கப்பட்டுள்ளன. மேலும் மீட்பு பணி தொடருவதால் பலி எண்ணிக்கை அதிகரிக்கக்கூடும் என்று அஞ்சப்படுகிறது. பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.